புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம் மீண்டும் வலியுறுத்தல். பாடசாலை மாணவர்களிடையே பரவும் வைரஸ் காய்ச்சல், பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. நெருக்கடி காரணமாக சில இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 2 வாரங்களுக்கு ஒருமுறை திருத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் August 23 அன்று வெளியிடப்பட்ட இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகள் அடங்கிய 2022 13 இலக்க வர்த்தமானி அறிவித்தலை திருத்தியமைத்து புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நிய செலவாணி நெருக்கடி காரணமாக இறக்குமதி கட்டுப்பாடு அமலில் உள்ளதாகவும், அந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டதும் அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் என்றும், குறித்த தடை காரணமாக சில தொழில்களில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பத்ரனும் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் மார்ச் மாத தொடக்கத்தில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2022 வாக்காளர் பட்டியல் October 31 சான்றளிக்கப்பட்டு அதற்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் சுமார் 2.5 லட்சம் இளைஞர்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 3 எரிபொருள் தாங்கிகளுக்கு 432 அமெரிக்க டாலர்கள் தவணை கட்டணமாக செலுத்தப்பட்டுள்ளதாக உள்ளூர் பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது. டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் உட்பட 3 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக வெளியான செய்திகள் உண்மை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. 1 டீசல் டேங்கருக்கான கட்டணத்தை செலுத்த ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. டீசல் ஒன்று ஏற்கனவே பணம் செலுத்தியதன் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளது மற்றும் இறக்கும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2வது டீசல் டேங்கரில் இருந்து இறக்கும் பணியை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் 2 டீசல் டேங்கர்களுக்கு 432 அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டதாக கூறப்படும் அறிக்கையை முற்றிலும் தவறானது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு ஏற்றுமதிக்கும் டெமோரேஜ் கட்டணம் செலுத்தப்படவில்லை என்று கூறிய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் செய்தி அறிக்கை நிறுவனத்தை அவதூறு செய்யும் முயற்சி என்றும் கூறியுள்ளது. கோவிட் நோய் தவிர இந்த நாட்களில் பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவுகின்றது என அரசு மருத்துவ அலுவலர்கள் மன்றத்தின் செயலாளர் வைத்தியர் கமல் ஏ பெரேரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போது பலர் கோவிட் தொற்று குறித்து மறந்துவிட்டனர். இருப்பினும் நாளொன்றுக்கு சுமார் 100 கோவிட் நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். மேலும் 1 நாளைக்கு 5 முதல் 6 கோவிட் 19 மரணங்கள் பதிவாகின்றன. பொதுமக்கள் இதில் அதிக கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தற்போது பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருகின்றது. வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 6 மாதங்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திர செல்லுபடி காலத்தை 1 வருடம் வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெற்றுக் கொண்டுள்ள வாகன சாரதிகள் தத்தமது மாவட்ட செயலகத்திற்கோ செல்ல வேண்டியது கட்டாயம் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனூடாக 6 மாதங்களுக்காக வழங்கப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடி காலத்தை 1 வருடம் வரை நீடித்துக் கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் கூறியுள்ளது. இதனிடையே மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திடம் தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திர பட்டைகளை வெளிநாடுகளுக்கு செல்வோருக்கு மாத்திரம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில வாரங்களில் 450,000 அட்டைகள் அச்சடிக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா நிறுவனம் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்பதிவிற்கு அமைப்பாக அட்டைகள் அச்சடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது. புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீண்டும் வலியுறுத்தல். பாடசாலை மாணவர்களிடையே பரவும் வைரஸ் காய்ச்சல், பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு.